சில நாட்களுக்கு முன்பு கூட தலைநகர் சென்னையின் மிகப்பெரிய வணிக நிறுவனத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நுழைந்து அதிரடி ஆய்வு நடத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். அதுபோன்றதொரு பரபரப்பை கடந்த மாத இறுதியில் சந்தித்தது நடுவண் அரசு அலுவலகம். நடுவன் புலனாய்வுத் துறையின் ஆய்வில் சிக்கியது சென்னை வருமான வரித்துறை அலுவலகம் என்பதால் பரபரப்பு பன்மடங்கானது. வரி ஏய்ப்பு செய்த குற்றத்திற்காக கிஷோர் என்பவரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கியதற்காக கைது செய்யப்பட்டார் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் ரவீந்தர். வருமான வரித்துறை அதிகாரி ரவீந்தர் 50 லட்சம் ரூபாய் கையூட்டு கொடுத்த தொழிலதிபர் கிஷோர் வரி ஏய்ப்பு மோசடி செய்பவர்களுக்கு இடைத்தரகராக செயல்படும் உத்தம் சந்த் ஆகியோரை அதிரடியாக கைது செய்த நடுவன் புலனாய்வுத் துறையினர் முதல்கட்ட விசாரணையை முடித்துவிட்டு மூவரையும் புழல் நடுவன் சிறையில் அடைத்தனர். முதல்கட்ட விசாரணையிலேயே திடுக்கிட்டு நிற்கின்றனர் நடுவன் புலனாய்வுத் துறையினர். லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் கையூட்டு வாங்குவது என்ற கொள்கையில் விடாப்பிடியாக செயல்பட்டிருக்கிறார் ரவீந்தர். அடாவடி ரவீந்தர் கோடி கேட்கும் கேடு என்று சக அதிகாரிகள் அடைமொழி வைத்து பேசும் அளவுக்கு கையூட்டு வாங்குவதில் கை தேர்ந்தவராக விளங்கியிருக்கிறார் இந்த வருமான வரித்துறை அதிகாரி. சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எவரான் இணையவழி கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் கிஷோர். இந்த நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் 400 கோடியை தாண்டும். இந்த நிறுவனத்தை குறிவைத்து ரவீந்தர் காய் நகர்த்திய போதுதான் இவரை பொறி வைத்து பிடித்தனர் நடுவன் புலனாய்வுத் துறையினர். எவரான் நிறுவனம் 160 கோடி வரி ஏய்ப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றத்திற்காக தொழிலதிபர் கிஷோரை தனது கிடுக்கி பிடிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் வருமான வரித்துறை அதிகாரி ரவீந்தர். இந்த நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கிஷோரிடம் கோடிக்கணக்கில் பேரம் பேசிய ரவீந்தர் கடைசியில் 50 லட்சத்துக்கு இறங்கி வந்தார். இந்த கையூட்டு பேரம் கணக்கச்சிதமாக நடைபெற்ற போதுதான் அதிரடியாக களமிறங்கி கைது நடவடிக்கையை முடித்திருக்கின்றனர் நடுவன் புலனாய்வுத் துறையினர். கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் மூலதனத்தை பாதுகாப்பான வழிகளில் மாற்றிக் கொடுப்பதில் கில்லாடியான இடைத்தரகர் உத்தம் சந்த் என்பவரையும் கைது செய்திருக்கின்றனர். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா நம்ம இந்தியாவிலேயே வச்சுக்கிட்டாக்க அது எங்க பிறகு வழக்காக வந்துருமோங்கிறதுக்காக லஞ்ச பணமாக வரக்கூடிய பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் முதலீடு செய்வதற்காக ஹவாலா ஏஜென்ட்டுகள் வந்து நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஆக இந்த ஒரு சம்பவம் எவரான் கம்பெனி 160 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு விஷயத்துல இப்ப மாட்டிருக்கிறதுங்கிறது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு முனை அளவிற்கு எல்முனை அளவிற்கு தெளியில வந்த செய்தி. நீங்க இந்த 160 கோடி ரூபாய் வருமானமே வந்து உண்மையாக காட்டப்பட்டிருக்கான்னு பார்த்தா அது இருக்காது. நீங்க அவங்களுடைய அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்தீங்கன்னா குறைச்ச அளவுக்கு வருமானம் வர்றதா காட்டுறதுக்காகவே நீங்க ஆடிட்டர்களை கம்பெனிகள் வச்சிருக்காங்க. ஆக உண்மையான உள்ள வருமானமே பெரும்பகுதி அளவு மறைக்கப்பட்டு வருமானம்ங்கிறது ஒரு சிறு பகுதி தான் வெளியிலேயே காட்டப்படுகிறது உண்மையான வருமானமாக. அந்த சிறு பகுதியே 160 கோடி ரூபாய்ன்னு சொன்னா அந்த 160 கோடி ரூபாயுமே கட்ட தயாரா இல்லாத இந்த கம்பெனி 50 கோடி ரூபாய் அளவிற்கு ஏமாத்துது. அந்த ஏமாற்றுறதுல கொடுக்கக்கூடிய லஞ்ச பணத்தை ஹவாலா மூலம் வெளிநாடுகளுக்கு கொண்டு போறதுக்காக இடைத்தரகர்களையும் அந்த கம்பெனியும் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அரசு அதிகாரிகளுடைய தொடர்பும் இருக்குன்னு சொன்னா எவரான் மாதிரி இந்தியாவில் எத்தனை கம்பெனிகள் எத்தனை கோடி ரூபாய் வந்து வருமான ஏய்ப்பு செய்திருக்கோம், அதுல வருமான ஏய்ப்பு செய்யப்பட்டு கிடைக்கின்ற கருப்பு பணம் லஞ்ச பணமாக இருக்கக்கூடிய கருப்பு பணம் எத்தனை கோடி ரூபாய் வெளிநாடுகளில் கொண்டு போய் மூலதனம் விடப்பட்டிருக்கும். ரவீந்தரின் கையூட்டு நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக செயல்பட்டு கொண்டிருந்த உத்தம் சந்த் கையூட்டாக பெறப்படும் பணம் முழுவதையும் ஹவாலா மோசடி மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் வேலைகளை முடித்து வைப்பார். பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி கவிதா ஆங்கில வழி பள்ளியில் பயிலும் 2 மகன்கள் என அளவான குடும்பமாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து வந்திருக்கிறார் ரவீந்தர். குடும்பத்தினரை சுற்றுலா அழைத்து செல்வதாக இருந்தால் கூட வெளிநாடுகளுக்கு பறந்து செல்வதையே
அதிகம் விரும்புவாராம் ரவீந்தர். ஆடம்பர மோகத்தில் திளைத்த வருமான வரித்துறை அதிகாரி ரவீந்தருக்கு வளமான வாழ்வுக்கேற்ற வருமானம் இல்லை. இதன் பின்னர்தான் ஆயிரக்கணக்கில் கையூட்டு வாங்குவது அவமானம் என்ற முடிவுக்கு வந்தார் ரவீந்தர். கோடி கணக்கில் வருமானம் பார்க்கும் நிறுவனங்களுக்கு குறிவைத்த ரவீந்தருக்கு கைமேல் பலன் கிடைத்தது. கட்டுக்கட்டாக பணம் குவிய தொடங்கியது. தனது ஆடம்பர மோகத்தை சொகுசு பாதைக்கு மாற்றிக்கொண்ட ரவீந்தர் மது போதைக்குள் மூழ்கத் தொடங்கினார். வெளிநாட்டு மது வகைகளை அருந்துவதில் அதீத ஆர்வம் கொண்ட ரவீந்தர் சென்னையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு விடுதிகளில் தன்னை உறுப்பினராக்கிக் கொண்டார்.